நேயர்களுக்கு அடியின் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஹயக்ரீவ சம்பதா சோஸ்திரம். இது ஸ்ரீ வாத்திராஜரால் ஏற்றப்பட்டது. ஹயக்ரீவர் வந்து கல்வி கடவுளாக மட்டும்தான் பார்க்குறாங்க. பொதுவாக கல்வி அப்படிங்கிறது ஏட்டுச்சுரைக்காய் கல்வியாக மட்டும் இல்லை, அதையும் தாண்டி உள்ளார்ந்த ஞானத்தோடு எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான ஆன்மீக வழியில் ஆன்மீக பார்வையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வகையில் ஸ்ரீ வாத்திராஜ சுவாமிகளால் ஏற்றப்பட்ட இந்த ஹயக்ரீவ சம்பதா ஸ்லோகத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி வாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்ரமிவ யோஷிதா ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதியோ வேதேத் தஸ்ய நிஷரதே வாணி ஜன்னு கன்யா பிரவாஹத் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதியோ த்வனிஹி விஷோபதேச வைகுண்ட கவாட்டோத்காடனக்ஷமஹா ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் ஹயக்ரீவ பதாங்கிதம் வாதிராஜயதி ப்ரோக்தம் படதாம் சம்பதாம் பதம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட பொருளையும் பலனையும் பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகம், மொத்தம் மூணு ஸ்லோகம் அடங்கிய இந்த திரட்டில் முதல் ஸ்லோகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஹயக்ரீவ 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 என்று மூன்று முறை அவரை அழைக்கும்போது நம்ம கூட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்துடுறாராம். எப்படி அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு செல்வம் இல்லாதவர்கிட்ட செல்வம் இல்லை, நிறைய செல்வங்கள் இருந்து திடீர்னு செல்வம் இல்லை அப்படின்னா இனிமேல் அவன்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம இவங்கள்ட்டேருந்து எப்படியான் விலகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு எல்லோரும் விலகி போயிடுவாங்க. அந்த விலகும் சமயத்தில் ஹயக்ரீவ 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 என்று எந்த மனிதன் தன்னை அழைக்கிறாரோ அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அவரை தனவானாக ஆக்குகிறாராம் ஹயக்ரீவர். ரெண்டாவது ஸ்லோகம் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஹயக்ரீவ 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 என்ற துவனி, அந்த துவனியை கேட்ட உடனேயே இந்த மனிதன் வந்து ஹயக்ரீவ ஹயக்ரீவன் சொல்லிட்டான். அதனால் இந்த துவனி வந்து எங்கே போகிறது அப்படின்னு கேட்டோன்னா வைகுண்டத்துக்கு போகிறதாம். எப்படின்னா, அந்த மனிதன் சொல்கிற அந்த ஹயக்ரீவ 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 என்ற துவனி வைகுண்டத்துக்கு போய் கதவை தட்டுறதான். அப்படின்னா அந்த அளவுக்கு தகுதி உள்ள மந்திரம் இந்த ஹயக்ரீவ 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 அப்படின்னு. அந்த வைகுண்டத்துக்கு போகிற அளவுக்கு நம்மளை தயார்படுத்துறது இந்த ஹயக்ரீவ என்ற அந்த ஒரு அக்ஷரம் அப்படின்னு. ஹயக்ரீவ 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 என்று தன்னை அழைப்பவருக்கு கங்கையோட பிரவாகம் எப்படி பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அதே போல் வாக்சக்தியை கொடுப்பவர் ஹயக்ரீவர். பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய குழந்தைகளுக்கு இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தினால் ஏற்படுற அந்த கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை உபயோகிக்கிறதுனால தங்களோட பேசும் தன்மையை இழந்து போய் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் கொடுத்து தான் அந்த குழந்தைய வந்து பேச்சையே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹயக்ரீவர் ஸ்லோகம் சொல்கிறதுனால கல்வியையும் தாண்டி அந்த கல்விக்கான கல்விக்கு வேண்டிய அடிப்படை அறிவு, புத்தி கூர்மை, மறதி, மந்த புத்தி எல்லாவற்றையும் விளக்கி தனத்தையும் கொடுத்து நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஹயக்ரீவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தினம் தினம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறதுனால குதிரை முகம் கொண்ட அழகான ஹயக்ரீவர் நமக்கு கல்வி மற்றும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து காப்பாற்றுவார். மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகம் உங்களுக்காக. ஓம் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி வாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்ரமிவ யோஷிதா ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதியோ வேதேத் தஸ்ய நிஷரதே வாணி ஜன்னு கன்யா பிரவாஹத் ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதியோ த்வனிஹி விஷோபதேச வைகுண்ட கவாட்டோத்காடனக்ஷமஹா ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் ஹயக்ரீவ பதாங்கிதம் வாதிராஜயதி ப்ரோக்தம் படதாம் சம்பதாம் பதம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.